بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفوق كل ذي علم عليم صدق الله العظيم அன்பிற்குரிய நேயர்களே இன்றைக்கு குழந்தைகளை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை ஒரு 10 11 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு 11 வயசு பையன் பையன்னா மிகப்பெரிய பணக்கார குடும்பம் எதுக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது தேவையான எல்லாம் இருக்கிறது அந்த பையனுக்கு பணக்கார வீடுகளில் அரசர்களின் வீடுகளில் அமைச்சர்களின் வீடுகளில் வளரும் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய செல்வ செழிப்பிற்கு சொல்லவா வேண்டும் எல்லா வசதியும் இருக்குது அந்த பையனுக்கு எந்த அளவுக்குன்னா அரண்மனை போன்று இருக்கக்கூடிய அவர்களின் வீட்டில் ஒவ்வொரு கண்ணசைவிற்கும் தனித்தனியாக காவலர்கள் உண்டு இவருடைய இந்த 10-11 வயசு பையனுடைய உணவு தேவைக்கு பால் தேவைக்கு தண்ணீர் தேவைக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேலைக்காரர்கள் எந்த வகையிலும் பஞ்சமில்லாம வளர்ற பையன் பொதுவாக நம்முடைய வீடுகளில் வேலைக்காரர்கள் இருப்பார்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை சில பேர் சின்ன வயசு சில பேர் பெரிய வயசு ஒரு வேலைக்காரர் அந்த மாதிரி தான் இந்த பையனை அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரர் ரொம்ப வயசானவர் ரொம்ப வயசாளி இறந்தால இந்த 10-11 வயசு பையன் பிறந்ததுல இருந்து மடியில் வளர்த்தவருன்னே சொல்லலாம் தோளில் வளர்த்தவர்னு சொல்லலாம் பெரும்பாலும் அப்படித்தானே இந்த சில உயர்ந்த குடும்பங்களில் அவங்க அம்மா தான் வளர்க்குறத விட வேலைக்காரங்களும் ஆயாமாக்களும் இவங்க தானே வளர்க்குறாங்க இந்த வயதானவர் அந்த தள்ளாடக்கூடிய கூண் விழுந்த கிழவர் அவர் தான் இந்த குழந்தையை வளர்த்துருக்கிறார் இப்போ 10-11 வயசு ஆயிடுச்சு ஏதோ ஒரு வேகத்தில் திடீர்னு ஒரு கோபம் வந்தது இவனுக்கு இந்த 10-11 வயசுனுக்கு வேகமாக போய் பட்டுன்னு அடிச்சிட்டான் வேலைக்காரங்களை அந்த வேலைக்காரில் அவர் பெரியவர் அடிக்கிற கை எது தெரியுமா இவர் வளர்த்தன குழந்தைன்னே சொல்லலாம் பொதுவாக நம்மள்ட்ட இந்த சிந்தனை உண்டு வேலைக்காரங்கன்னு சொன்னாவே நமக்கு அடிமைக வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க யாரை வேணாலும் நம்ம வந்து கை நீட்டி அடிக்கலாங்கிற மாதிரி சில பணக்கார தோரணைகளில் செல்வ செழிப்பிட வாழக்கூடிய சில பிள்ளைகளுக்கு இது போன்ற ஒழுக்க மரியாதைகளை அங்கே இருக்கிறவங்க கற்றுத்தர்றதில்லை அதனால் இந்த பெரியவர் அடி வாங்கினார் ஒன்றும் செய்யவில்லை அப்படியே அவருடைய ரத்தம் உறைந்து போயிருக்கிற திருப்பி அடிக்க முடியும் அதான் வேலைக்காரங்களாயிட்டாங்களே திரும்ப அடிக்கிறது இல்லை திரும்ப பேசுறது இல்லை வாங்கி அடி இருந்தாலும் ஒரு வருத்தம் என்ன இவ்வளவு கம்மி ஒரு 10-11 வயசு பையன் அடிக்கிறாங்கிறதும் இன்னொன்று நாம் வளர்த்தின பையன் நமக்கு அடிக்கிறாங்கிறதையும் சரி அவன் அடித்ததும் இதுக்கு பிறகு என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் முதல்ல அந்த பையன் யாருங்கிறத பார்ப்போம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இடையில ஒரு சின்ன சிந்தனை வீட்டில் வேலைக்கு இருப்பவர்களாக இருந்தாலும் நம்முடைய கடைகளில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் தொழிலாளர்கள் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் நமக்கு எப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உரிமைகள் உடைமைகள்லாம் இருக்குதோ அது போன்று அவர்களுக்கும் இருக்கிறது அவர்களை இரக்கத்தோடும் அன்போடும் நடத்த வேண்டும் என்பதும் இந்த ஷரியத்து சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்களாகும் எல்லா வேலைக்காரங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க 5 விரல்கள் ஒரே மாதிரியாக இல்லாததை போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் சில பேர் அமைதியான சில குணம் உள்ளவர்களாக இருக்கலாம் சில பேர் கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசுபவர்களாக இருக்கலாம் அமையும் வேலைக்காரர்களில் அத்தனை பேரும் நான் விரும்பியது போன்று இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு முதலில் மனித இந்த சமநிலைக்கு எதிரானது அப்படியானால் அவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும் எந்த அளவுக்கு ஹதீஸில் வருது தெரியுமா அவர்களுடைய சக்திக்கு மீறி உள்ள வேலைகளை முதல்ல அவங்கள்ட்ட கொடுக்கவே கூடாது ஒரு கால் வேலைக்காரங்களால் செய்ய முடியாத அளவுக்கு சக்திக்கு மீறி எதையாவது கொடுத்துட்டீங்கன்னா ஹதீஸ் வருது நீயும் கூட சேர்ந்து வேலை செய் லா துக்கல்லி பூகும் ஃபவுக்க தாக்கத்திகிம் ஒயின் கல்லஃப்து பூகும் சக்திக்கு மேல் அவர்களுக்கு சிரமம் கொடுக்காதீர்கள் ஒரு வேலை கொடுத்து விட்டால் ஐநூகும் அலேகி
நீங்கள் அந்த வேலையில் அவங்க கூட சேர்ந்து உதவி செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு. வேலைக்காரர்களை இந்த சமுதாயம் நடத்தக்கூடிய நிலை ரொம்ப மோசமானது. எப்படி வேணும்னாலும் அவங்கள மட்டும் திட்டலாம், வேற யார்த்தையாவது அந்த வார்த்தையை சொன்னால் சண்டைக்கு வந்துடுவான். வேலைக்காரன் தானே, அது அந்த வார்த்தையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் யாரையாவது இப்படி ஒரு தட்டு தட்டியிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ பிரச்சனை ஆயிரும், ஆனால் வேலைக்காரங்க என்ன பிரச்சனை இல்லை. இப்படியெல்லாம் தொழிலாளர்களை கூட வேலைக்கு இருக்கிறவங்களை சில நேரங்களில் கால்நடைகளை போல நடத்தக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. மிக மோசமான முன்னுதாரணம் இது. அவர்களிடத்திலேயும் கூட நேர்மையாக ஒழுக்கமாக உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள்ட்ட எப்படி நடப்பீங்களோ அந்த மாதிரி தான் நடந்து ஆகணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வயசான வேலைக்காரர் பணக்கார திமிரு கொஞ்சம் இருந்ததுனால ஒரு 10-11 வயசு பையன் கையை நீட்டி அடிச்சிடறான். அவர் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை, சொல்லலைன்னாலும் விஷயம் அப்படி அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. அந்த பெரியவரை இந்த பையன் அடித்து போட்டானாமா அப்படின்னு விஷயம் வெளியே வந்துருச்சு. அந்த குடும்பத்தில் பையனை கோபத்தில் அடித்து விட்டானே தவிர பெற்றோர் மிகச்சிறந்த பெற்றோர், அற்புதமான பெற்றோர். விஷயம் அப்படியே பரவி 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 குடும்ப தலைவிக்கு போய்விட்டது. குடும்பம் தாராளமாக மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள அரச வரம்புள்ள உள்ள குடும்பம். பேகம் சாஹிபா என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு செய்தி போயிடுச்சு, அதாவது இந்த பையனுடைய தாயாருக்கு. மிகப்பெரிய அளவில் கோபப்பட்டார்கள், வருத்தம் அடைந்து நேராக வந்தாங்க. பையனை வந்து பெண்கள் பகுதியில் அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. பையன் வந்தான். பையன் வந்த உடனே பையன்கிட்ட பேசாமல் வேற யார்ட்டையோ பேசினாங்க. இவனை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு, இனிமேல் இவன் என் மூஞ்சியில் முழிக்க வேணான்னு சொல்லு, இவன் என் பையன் இல்லைன்னு சொல்லு, முதல்ல அவனை அனுப்பு, இங்கிருந்து போக சொல்லு என்று கத்தினார்கள். பையனுக்கு ஒன்றும் புரியல, அவன் திரு திருன்னு முழித்தான். ஒரு கோபத்தில் அவரை அடித்து விட்டானே தவிர அது இவ்வளோ பெரிய இது பிரச்சனையாகும் அப்படின்னும் அம்மா இவ்வளோ தூரம் நம்மள்கிட்ட கோவிப்பான்னும் அந்த பையனுக்கு தெரியலை. போக சொல்லு இங்கிருந்து. பையனுக்கு அழுவதை தவிர வேறு ஒன்றும் தெரில. அங்கே இருக்கிற ஒரு பணியால் ஒருத்தர் பையன் கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் அவங்க காலா, அவங்க காலா இந்த பையனுடைய காலா, அதாவது அவங்க அம்மாவுடைய தங்கச்சி வந்தாங்க. அம்மா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, இப்போதைக்கு அங்கே இருக்க வேண்டாம், வாயா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு அந்த பையன் அழுதுட்டு இருந்தான். நான் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு எல்லோரும் என்னை இப்படி திட்டுறாங்க, எங்கள் அம்மா மூஞ்சிலே முழிக்காத வெளியே போகணும்னு சொல்லிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த காலா சொல்கிறாங்க, இப்போதைக்கு உங்கள் அம்மாட்ட நீ போக முடியாது, ஒரு 3 நாளைக்காவது நீ இந்த பக்கம் தனியாக எரி, கடுமையான கோபத்தில் இருக்காங்க, அம்மா நீ ஏன் இப்படி அடித்த, முதல்ல இப்படி வயசானவங்களை கையை நீட்டி அடிக்கலாமா என்றெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள். பையன் உணர்கிறான் தான் செய்த தவறு இவ்வளோ பெரிய தவறா என்று அவனுக்கு அப்போது புரிகிறது. 3 நாள் கழித்து மீண்டும் கூட்டி வந்தார்கள். 6:30 கூட்டிகிட்டு வந்து, யார் கூட்டிகிட்டு வர்றா, அந்த காலா கூட்டிகிட்டு வரும், அவங்க அம்மாவுடைய தங்கை கூட்டிகிட்டு வந்து, இந்த பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க, நீங்கள் கோவப்பட்டதுனால வந்து அம்மா கோவிச்சுக்கிச்சேன்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டான், இவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தாய் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து மன்னிக்கிற விஷயம் இல்லை, நானெல்லாம் மன்னிக்க முடியாது, அவன் யாரை போய் அடித்தானோ அவங்கள்ட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்டு வரட்டும், அவர் நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கப்புறம் வேணா என்கிட்ட கூட்டிகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு அதே கோபத்தினுடைய பாணியில். தாய்மார்கள் கவனிக்கணும், ஒரு 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 மிகச்சிறந்த இடத்துல இந்த வார்த்தைகள் வருகிறது. ஒரு ஒரு நல்ல ஒரு பாணியும் கூட. காரணம் என்னென்னா, இன்றைக்கி உள்ள குழந்தைகளுடைய வளர்ப்பில் பெருசாக நம்மள்ட்ட எல்லாம் மிஸ் ஆகிற விஷயம் இது. இப்போ போய் போய் அது சம்மந்தப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவா, அதுவரை இங்கே நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அம்மா சரியாக இருக்கும்னு வந்தால் அப்பவும் இதே கோபம், அங்கே போங்கன்னு சொன்ன உடனே அந்த தொழிலாளி அவன் மனம் திருந்தி அவன் மனம் வருந்தி அந்த தொழிலாளிகிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கிழவர் மன்னித்து விட்டால் நானும் மன்னிப்பேன், இல்லாவிட்டால் இல்லை. கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கிழவர்கிட்ட போன உடனே இந்த பையன் தன்னுடைய தவறை சொல்கிறார். ஹயாத்தே ஜாவீத்னு சொல்லி ஒரு உருது கித்தாபு, மிக அற்புதமாக நேர்த்தியாக சில விஷயங்களை, குறிப்பாக பிள்ளை வளர்ப்பு விஷயங்களில் கோட்டை விடுகின்ற பல செய்திகளை தொகுக்கப்பட்டிருக்கிற அந்த நூலில் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியில் தாய் கடைசி வரைக்கும் அவங்க மன்னிக்கிற வரையும் மன்னிக்கலை. இங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு நாம் நம்ம விஷயத்தை யோசிப்போம். நம்ம குழந்தை தப்பு பண்ணுது, பையன் தப்பு பண்ணுறான், என்ன தெரியுமா பண்ணுறோன்னா பையனுக்கு சார்ந்து இருப்போம். வேலைக்காரன் தானே, சரி அடி வாங்கினா இப்போ என்ன தப்பு,
அவனை தானே பேசினா, வேற யாரையும் பேசல, இல்லை வேலைக்காரனை பேசினா என்ன தப்பு? ஒரு தன்னுடைய பிள்ளையின் தவறை நியாயப்படுத்துகிற தாய்மார்கள், பையன் சில நேரம் குணங்களை தாண்டி போகும்போது அதை கண்டிக்கணும், ஆனால் அந்த குணங்களை தாண்டி போகிறத இவங்க வரவேற்பு கொடுக்குறாங்க. பையன் யாரையாவது எட்டி உதைச்சிட்டான், ஒரு சின்ன வயசில், ஒரு ரெண்டு வயசு மூணு வயசில் அவன் எதையாவது காலில் எட்டி உதைக்கிறான்னா, அவன் காலை சேர்த்து ரெண்டு போடலாம், ஒரு ரெண்டு ரெண்டு அடியை போட்டு திருத்தலான்ற மாதிரி இல்லை, அவன் எப்படி உதைக்கிறான் பாருன்னு ரசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அவன் யாரையாவது ஒரு வார்த்தை திட்டுறான், நம்ம பையன் திட்டுறான், ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு, இந்த நேரத்தில் அவன் வாயில் ஒரு அடியை போட்டு இனிமேல் பண்ணாத மாதிரி செய்யணுமே ஒழிய, எப்படி திட்டினா தெரியுமா பையன், இது பெருமைக்குரிய விஷயமே அல்ல. இப்படியெல்லாம் செய்பவர்கள் தான் நாளை சமுதாயத்தில் போய் பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாமல் இப்படியெல்லாம் வரம்பு மீறி நடந்து கொள்ளுகிறார்கள். என்ன அற்புதமாக நடந்து கொண்டால் அந்த தாய் போய் அந்த கிழவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு, காலம் முழுக்க அந்த பையனுக்கு நினைவலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லவா அதை செய்து விட்டார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய கல்வி மேதை என்று சொல்லப்படுகின்ற நவீன கல்வியின் எழுச்சிக்கு புதிதாக வித்திட்ட அடித்தளமான சர் சையத் அகமது கான் என்ற ஒரு பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த 10-11 வயசு பையன் சர் சையத் அகமது கான் தான். அவருடைய வரலாற்றை குறிக்கிற ஹயாத்தே ஜாவீதில் அவரை பற்றிய நிகழ்ச்சியை அவரே சொல்கிற மாதிரி அந்த கிதாபில் எழுதியிருக்கு. நான் இந்தளவுக்கு அடித்து போட்டேன், என் தாய் என்னை இப்படி பண்ணாங்க, நான் வாழ்க்கை முழுக்க அதற்கு பிறகு எந்த ஒரு வேலைக்காரரோ தொழிலாளியோ, என்கிட்ட டிரைவராக இருக்கிறவங்களோ, என்னுடைய அறையை சுத்தம் செய்கிறவங்களோ ஒருத்தருட்ட கூட நான் வரம்பு மீறி ஒரு வார்த்தை கூட நான் பேசினதில்லை என்று சொல்லுகிறார்கள் சர் சையத் அகமது கான். 10 வயசில் ஒரு தாய் தந்தை போதிக்கிற இதை பொறுத்தானே, அவர்கள் வரம்பு மீறுகிற போது கண்டிக்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அவன் கெட்ட வார்த்தை பேசினாலோ, அவன் டான்ஸ் ஆடினாலோ, அவன் யாரையாவது எட்டி உதைச்சாலோ, அவன் குழந்தைகளுடைய தவறு தாண்டி ஏதாவது செஞ்சாலோ, அதை நியாயப்படுத்துறதும் அதை பார்த்து பெருமைப்படுறதும் நல்ல பெற்றோருக்கு அழகல்ல என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நற்குணங்களோடு கூடிய சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.